நண்பர்களே வணக்கம். நான் சிற்றரசு ஸ்டேஷன் மாஸ்டர் சதன் ரயில்வே மதுரையிலிருந்து பேசுகிறேன். ரயில்வே தேர்வில் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அண்ட் டெக்னீஷியன் தேர்வை எப்படி எழுதுவது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவது என்பது பற்றி தற்பொழுது பார்க்கலாம். அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் பார் டெக்னீஷியன் தேர்வில் இரண்டு ஸ்டேஜ், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் அண்டு மெயின் எக்ஸாம் என்று இரண்டு இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமில் மொத்தம் 75 கேள்விகள் கேட்கப்படும். இதற்கு ஒரு மணி நேரம் கொடுக்கப்படுகிறது. இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே இரண்டாவது ஸ்டேஜ், அதாவது மெயின் தேர்வு எழுத தகுதி பெறுவீர்கள். மெயின் தேர்வு என்பது இரண்டு ஸ்டேஜ், அதாவது பார்ட் ஏ பார்ட் பி என்று இருக்கும். பார்ட் ஏவில் மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படும். இதற்கு 1.5 மணி நேரம், அதாவது 90 நிமிடம் கொடுக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்ட் பி என்பது உங்களுடைய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். இதற்கு மொத்த கேள்விகள் 75. இதற்கு நேரம் 1 மணி நேரம் கொடுக்கப்படுகிறது. இந்த பார்ட் பி என்பது குவாலிஃபைங் நேச்சர் மட்டுமே. பார்ட் ஏ தான் உங்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய பகுதியாகும். இந்த ப்ரிலிமினரி அண்ட் மெயின் தேர்வு அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் மற்றும் டெக்னீஷியன் தேர்வுக்கு காமன் எக்ஸாம் ஆகும். நீங்கள் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக விருப்பப்பட்டால் இன்னொரு தேர்வு, அதாவது சைக்காலஜி டெஸ்ட் என்று உண்டு. இந்த சைக்காலஜி டெஸ்ட் எழுதி அதிலும் நீங்கள் குவாலிஃபை பெற வேண்டும். அதிலிருந்து மார்க்கு பெறப்பட மாட்டாது, குவாலிஃபைங் மட்டுமே. அதாவது பார்ட் பியும் சைக்காலஜி டெஸ்ட்டும் குவாலிஃபைங் மட்டுமே. உங்கள் வேலைக்கான மார்க் எதிலிருந்து எடுக்கப்படும் என்றால் பார்ட் ஏ ஏவிலிருந்து மட்டுமே எடுக்கப்படுகிறது. இதற்கான சிலபஸ் என்னவென்றால் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் அண்டு மெயின் எக்ஸாமில் பார்ட் ஏ இரண்டுக்கும் சிலபஸ் உண்டு. அதில் ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் ஜிகே என்று இருக்கிறது. இதில் ஆப்டிடியூட் ரீசனிங் முக்கியமான பகுதியாகும். இதில் யார் அதிக கேள்விகளில் சரியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வேலை உறுதியாக கிடைக்கும். இதில் ஆப்டிடியூட் எப்படி செய்ய வேண்டும் என்றால், இப்போ கணக்கு என்பது நம்ம ஃபார்முலா, அதாவது சூத்திரங்கள் படித்து தான் நாம் இதுவரைக்கும் வந்திருக்கிறோம். தற்பொழுதும் சூத்திரம் படித்து நீங்கள் செய்தால் டைம் செலவாகும், அதாவது நேரம் கூடிக்கொண்டே இருக்கிறோம். இது இந்த நேரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் எந்த ஒரு சூத்திரம் இல்லாமல் மிக வேகமாக செய்து பழக வேண்டும். இதற்கு நல்ல பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து படித்து வெற்றி பெற வேண்டும். எடுத்துக்காட்டாக சராசரி என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு கேள்வி, அதாவது 5, 10, 15, 20, 25 என்ற 5 நம்பர் கொடுக்கப்படுகிறது. இதை சராசரி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் 5 கூட்ட வேண்டும் பை எத்தனை நம்பர், 5 நம்பர் இருக்கிறதுனால 5 வகுக்க வேண்டும். 5 கூட்டி 5 வகுத்தால் கண்டிப்பாக விடை சரியாக கிடைக்கும், ஆனால் நேரம் அதிக செலவாகும். இந்த நேரத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் நாங்கள் சொல்வது போல் 5 நம்பர் எண்கள் இருக்கிறது, அதாவது 5, 10, 15, 20, 25 என்று இருக்கிறது.
இதில் நடுவில் உள்ள எண்ணுதான் சராசரியாகும். ஸோ இந்த நடுவில் உள்ள எண் சராசரி வேகமாக செய்யலாம், ஆதலால் வேகமாக செய்ய வேண்டும், அதே நேரத்தில் சரியாக செய்ய வேண்டும். இதில் அதிக கேள்விகளை சரியாக செய்தால் மட்டுமே வேலை கிடைக்கும். தவறாக செய்தால் 1/3, அதாவது 3/1 கழிக்கப்படும். ஆதலால் சரியாக செய்து வெற்றி பெற்று வேலைக்கு சேரும்படி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.